திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணா, அங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு வருது, மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விரிவா சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்கு பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்த மழையானது தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய திண்டுக்கல், நிலக்கோட்டை, ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் இடைவிடாது 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை காரணமாக திண்டுக்கலுக்கு புகழ்பெற்ற தக்காளி விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது தொடர் மழை காரணமாக மீந்த சூழ்நிலைக்கு, அதாவது தக்காளி விவசாயம் பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய குளங்கள் பெரும்பாலானவை வந்து 100% நிரம்பி இருக்கிறது. 50% மேலாக குளங்கள் வந்து 100%, ஒரு 25% மேலாக குளங்கள் வந்து ஒரு 50% நிரம்பி இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கு பின்னர் நாளை முதல் இந்த அனைத்து குளங்களும் முழு கொள்ளளவை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காமராஜர் அணை மற்றும் மருதா நதி ஆகிய 2 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. உபரி நீரானது வழிந்து ஓடுகிறது. இந்த ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களையும் கண்காணிப்பதற்கு வருவாய்த்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் மழையினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அணைப்பட்டி முதல் வட்டப்பாறை வரை ஒரு 4500 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட நெல் விவசாயமானது இந்த மழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நிலக்கோட்டைக்கு புகழ்பெற்ற மல்லிகைப்பூ விவசாயம் இந்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழை பெய்யுமானால் விவசாய பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு கட்டங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அணைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது, குளங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது, மற்றும் வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிக அளவில் மழை பெய்து தண்ணீர்கள் தேங்கினால் அந்த இடங்களில் வந்து அருகே இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து முகாம்களாக மாற்றுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணா.